தினமொரு வசனம் பிரசங்கி 7 வசனம் 14. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரிடையாக வைத்திருக்கிறார். கார் தயாரிக்கும் கம்பெனி ஒன்றில் புதிதாக வேலைக்கு சேர்ந்தார் ஒருவர். மெக்கானிக்கல் இன்ஜினியரான அவருக்கு திறமை குறைவு. எனவே பணியிடத்தில் சிலர் அவரை கிண்டலும் கேலியும் செய்தனர். தினமும் தான் இழிவுபடுவதை அவரால் உணர முடிந்தது. ஆனாலும் அந்த இழிவை சகித்துக் கொண்டார். அவருடைய நண்பர் ஒருவர் அதனை அறிந்து, உன்னை கிண்டல் செய்து இழிவு செய்கின்றவர்களை நீ ஏன் முதலாளியிடம் புகார் செய்யவில்லை என்று கேட்டார். அதற்கு அந்த இன்ஜினியர், என்னுடைய திறமை குறைவுதான் அவர்கள் என்னை இழிவுபடுத்த தூண்டுகிறது. இழிவுக்கான காரணம் என்னிடம் உள்ளது. அதை நீக்குவதற்கு நான் முயற்சி செய்கின்றேன். புகார் செய்து பயனில்லை என்று பதிலளித்தார். சில நேரங்களில் சிலர் நம்மை அற்பமாக எண்ணுகின்றார்கள், நம்மை நம்ப மறுக்கின்றார்கள், நம்மை குற்றஞ்சாட்டுகிறார்கள், நம்மை குறித்து இழிவாக பேசுகின்றார்கள், நம்மை குறித்து தவறான கருத்து உடையவர்களாக இருக்கின்றனர். அது போன்ற நேரங்களில் அவர்களை எதிர்க்கவும் அவர்களோடு மோதவும் அவர்களை தடுக்கவுமே நம்முடைய மனம் விரும்புகிறது. ஆனால் சில நேரங்களில் இவைகளுக்கான காரணங்கள் நம்மிடமே உள்ளன. அவைகளை உணர்ந்து அதற்கு ஏற்ற காரியங்களை செய்யாமல் மற்றவர்களின் செயலால் வருத்தப்படுவதிலோ பதிலுக்கு பதில் செய்வதிலோ பயனில்லை. நம்மிடம் உள்ள தவறுகளை களைய விரும்பாமல் குறை கூறுகின்றவர்களை வெறுப்பது நல்லதல்ல. நம்மை நாம் மேன்மையாக நிறுத்துவதற்கு கவனம் செலுத்தாமல் பிறர் அற்பமாக எண்ணுகின்றார்களே என்று கவலைப்பட்டு கொண்டே காலம் கழிப்பதில் பயனில்லை. நாம் நம்மை நம்பிக்கை தன்மையுடையவர்களாக நிறுத்துவதற்கு ஆர்வம் கொள்ளாமல் பிறர் நம்மை நம்பவில்லையே என்று வருந்துவதினால் நன்மை வராது. பிறர் நம்மை தாழ்வாக எண்ணுவதற்கும் மோசமாக பேசுவதற்கும் நம்ப மறுப்பதற்கும் நம்மிடம் என்ன காரணங்கள் இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மை நாம் சரி செய்தால் பிறர் நம்மை குறை கூற வாய்ப்பு கிட்டாமல் போகும். ஆண்டவராகிய இயேசுவை போல நாம் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக சரியாக வைக்க கவனமாயிருந்தால் பிறருடைய அவதூறுகளோ ஏளனங்களோ குறை கூறல்களோ நம்மை பாதிக்காது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு சித்தமானதை செய்து வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.